தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பழைய குற்றாலம், மெயின் அருவி, புளி அருவி, செண்பகதேவி அருவி, தேன் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்டுகிறது. கடந்த 9 மாதங்களாக கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் தமிழக அரசு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதியை வழங்கியதைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை குளிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அறிவிப்பு கேட்டவுடன் மக்கள் அலைகடலென வர ஆரம்பித்து விட்டனர். குறிப்பாக சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வந்து குளித்தனர். கூட்டம் குறைவாக இருக்கும் காரணத்தினால் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக அவர்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்து சுமார் 1 மணி நேரம், 2 மணி நேரம் எந்தவித கூட்ட நெரிசல் இல்லாமல் சமூக இடைவெளியுடன் மிக சிறப்பான முறையில் அவர்கள் ஆனந்த குளியலில் ஈடுபட்டார்கள். மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கென சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. வெப்ப பரிசோதனை செய்வது, சானிடைசர், அவர்களுக்கு யாராவது காய்ச்சல் இருப்பின் உடனடியாக வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனையுடன் கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக மிக தீவிரமாக போலீஸாரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து அருவிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு சிறப்பான முறையில் கண்காணிக்கப்படுவது அதனுடைய சிறப்பு. மாவட்ட காவல்துறை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பேரூராட்சி நிர்வாகமும் மிக சிறப்பான முறையில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது.